அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான அப்போ தான் நம்மளோட வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, பாவூர் சித்திரம் ஆடு சந்தையை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆடு சந்தையில் வந்து ஆடுகள் எந்த மாதிரி ஆடுகள் வந்து விற்பனைக்கு வருது, அது என்னென்ன விலையில் விற்கிறாங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவில். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து வெள்ளாடு, இது குட்டி பெரியாடு எல்லாம் சேர்ந்து விற்பனைக்கு வந்துருக்குது. ஆடுகள் வந்து இங்கே 500 ரூபாயில் இருந்து 50,000 வரை 60,000 வரைக்கும் ஆடுகள் இங்கே விற்கப்படுது. இது வந்து வெள்ளாடு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு 15,000 ரூபா ஆட்டுக்கு விலை சொல்கிறாங்க. இது செம்பரி ஆடு 6,000 ரூபாயில் இருந்து 25,000 ரூபா வரைக்கும் இதில் ஆடுகள் வந்து விலைக்கு இருக்குது. ஆட்டு முதுகை வந்து பிடிச்சி பார்த்து ஆட்டு எடை எவ்வளோ இருக்கும்ங்கிறத வச்சு தான் ஆட்டோட விலையை வந்து நிர்ணயிக்காங்க. ஒரு 10 கிலோ இருக்கிற ஆடு வந்து குறைந்தபட்சம் 6,000 ரூபாயில் இருந்து விற்பனைக்கு இருக்குது. செம்பரி ஆடுகள் இது வந்து குர்பானிக்காகவும் வந்து ஆடுகள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து வாங்குகிறாங்க. இதை செம்பரி ஆட்டோ கிடாய்களை ஒரு கிடாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14,000 ரூபாயில் இருந்து விற்பனைக்கு போயிட்டுருக்குங்க. இது ஒரு வெள்ளாட்டு கிடாய், நல்ல பெரிய ஆடு, கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி உயரத்துக்கு அதிகமாக உயரம் இருக்குது. இதோட விலை 25,000 ரூபா சொல்கிறாங்க. இப்போ தான் சந்தைக்கு ஆட்கள் கூட்டம் வர ஆரம்பிக்குது. காலையில் அது வேலையில் ஒரு சூரியன் வெளிச்சம் வரவும் ஆடுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் அவங்கவுங்க தங்களோட ஆடுகளை வந்து தன்னோட கயிறில் பிடிச்சிட்ருக்காங்க. வர வியாபாரிகளும் பழகிறதுக்கு வாங்க வர்றவங்களும் நேரடியாக பார்த்து வாங்குகிறாங்க. கறிக்கு வாங்குறவங்க வந்து ஆட்டோட முதுகு எடையை பிடிச்சி பார்த்து தான் வாங்குகிறாங்க. வார்ப்புக்கு வாங்குறதுக்கும் கறிக்கு வாங்குறதுக்கும் அதிகப்படியான விலைகள் வித்தியாசம் இல்லை. இந்த முதுகை பிடிச்சி கறி எவ்வளோ இருக்குன்னு அந்த வியாபாரி பார்க்குறாரு அந்த ஆட்டுக்கு. இது வெள்ளாட்டம் கிடாய்கள், இது வெள்ளா கிடாய்கள் மற்றும் புட்டா ஆடுகளும் விற்பனைக்கு இருக்கு. இது ஒரு நல்ல பெரிய புட்டாடு. இது செம்பரி கடாய்கள் வந்து இப்போ தான் வந்திருக்கு. வாரந்தோறும் வியாழக்கிழமை வந்து இந்த சந்தை வந்து பவர் சித்திரத்தில் நடைபெறுது. எல்லா வகையான ஆடுகளும் வருது இங்கே. செம்பரி ஆடு, வெள்ளாடு, வார்ப்பு குட்டிங்கிறது. இப்போ ஒருத்தர் புதுசு ஆடு இப்போ தான் கொண்டு வந்து வச்சுருக்காரு, அதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இது வந்து ஆடுகளை வந்து கிடா குட்டி, மொறி, புல்மொறி, கிடாய், ஆடு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக சொல்கிறாங்க. அதோடய ஆடுகளோட விலைகளும் அவங்க வியாபாரிக்குள்ளே வந்து ஒரு
கையை பிடிச்சி பார்த்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மொழியில் பேசிக்கிறாங்க. இப்போ தான் ஒருத்தர் தன்னோட ஆடுகளை விற்பனைக்கு ஆட்டோவில் கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காரு. எல்லாமே இது வெள்ளாடு. இந்த வெள்ளாடுகள்லையுமே வந்து நிறைய வகைகள் இருக்குது. கொடியாடு, வேலையாடு, கன்னியாடு அப்படின்னு சொல்லி நிறையா வகைகள் இருக்குது நாட்டு இனங்கள்லேயே. இப்போ ஜமுனாபாரிங்கிற ஒரு இனம் வந்து ஒரு ஆடு கிட்டத்தட்ட 60 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய ஒரு இனம் வந்து இப்போ வளர்ப்பு முறையில் இருக்குது. அதோட ஜமுனாபாரி அப்படிங்கிற ஆடு, போயர் ஆடு, தலைச்சேரி ஆடு. தலைச்சேரி ஆடுங்கிறது வந்து கேரளாவில் இருந்து கொண்டு வந்த ஒரு இனம். அது இப்போ இந்த சந்தையில் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த வெள்ளையாக இருக்குல்ல, இந்த வெள்ளை கலரில் இருக்கிற வெள்ளை நிறத்தில் இருக்கிற ஆடுகள்னால் வந்து தலைச்சேரி ஆடு. அது ஒரு முறை கூட்டு விடும்போது 3-4 குட்டுகள் இறக்கி விடும். அதோடய வெள்ளாடுகளில் பல்லாடுங்கிற ஒரு இனமும் இருக்குது. பல்லாடுகள் இனம் இன்றைக்கி இங்கே வந்திருந்தால் நம்ம இதில் எங்கே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே அது வரலன்னு நினைக்கிறேங்க. இதெல்லாம் வெள்ளாடுகள் விற்பனையாக இருக்குது. ஆடுகளாக பல்லு பார்த்தும் வாங்குகிறாங்க. அதே மாதிரி இது ஒருத்தர் தன்னோட ஆட்டை வந்து விற்பனைக்காக பிடிச்சி நிற்கிறாரு. இது வந்து நேரடியாக ஆடு வளர்க்குறவங்க விவசாயிகளும் கொண்டு வந்து விற்பனை கொண்டு வராங்க. அதே மாதிரி அதை வந்து வாங்கி வியாபாரிகளும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ தான் சந்தையில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. விற்பனை ஆடுகளும் நிறையா வந்திருக்கு. பவர்சந்திரம் ரயில் நிலையத்துக்கு கொஞ்சம் அருகாமல் தான் இந்த சந்தை இருக்குது. ஆடு தேவைப்படுறவங்க வந்து இங்கே வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையான ஆடுகளை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ஆடுகளோட விலை வந்து சற்று அதிகமாக தான் இருக்குது. ஆடுகளோட தேவை அதிகம் இருக்கும்போது விலைகள் அதிகமாக தான் இருக்குது. 2 செம்பர் வளர்ப்பு குட்டிகள் வந்து இந்த இதுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. இதில் வந்து பொட்டை குட்டிகள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் வந்து 2 ஜோடியாக விற்கிறாங்க. ஜோடி 5000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாடுகள் ஜோடி 6000 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. சின்ன குட்டி அது மாதிரி 500 ரூபாய்க்கும் சின்ன ரொம்ப சின்ன குட்டியாக இருந்தால் 500 ரூபாயில் இருந்து விலை போகுது. இது வந்து விளையாடுகள் வந்து கொண்டு வந்து விற்பனைக்காக விட்டுருக்காங்க. அதையும் ரெண்டு பேர் தன்னோட ஆடுகளை விற்பனையாக வேலை பேசி வேலை பட்டபடியாகலாம்னு சொல்லி காசு வாங்க மாட்டேன்னு மறுக்கிறார் அவர். இது செம்மறி கிடாய்கள் மற்றும் கொட்டாடுகள் இதில் இருக்குது. இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குது. சந்தைகளில் ஆடுகள் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு விற்று தீர்ந்துருச்சு. இப்போ தான் நல்லா சூரியன் வந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அதுக்கு முன்னாடியே ஆடுகள்லாம் வந்து இங்கே வந்து விற்பனை ஆகிருச்சு. விற்பனை ஆகாத ஆடுகள் வந்து ஒரு 9 மணிக்குள்ளே விற்பனை ஆயிரும். இந்த சந்தை வந்து காலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடக்குது. இந்த சந்தையில் வந்து ஆடுகள் மட்டும் இல்லாமல் ஆடுகள் வாங்க வர்ற விவசாயிகளுக்காக மளிகை பொருட்கள் இருக்கிற கடைகள் இருக்குது. சாப்பாட்டு கடை இருக்குது. அதோட சேர்ந்து இந்த கருவாடு விற்கிறாங்க. இந்த சந்தையிலேயே கருவாட்டு கடைகளும் அதிகமாக இருக்குது. மீன் விற்கிறாங்க.
சந்தைக்கு வர்ற வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து இந்த கருவாடையும் மீனையும் வந்து நல்லா விலைக்கு வாங்குகிறாங்க. மலிவான விலையில் கிடைக்குங்கிறதுனால இங்கே வந்து வாங்க வந்து வாங்கிட்டுருக்காங்க. எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்தா தான் நம்மளோட வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானை அமைச்சிருங்க. மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ மூலமாக பார்த்ததுக்கு நன்றி.